அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை பொழுது சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கின்றோம். தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இன்று என்னோடு இணைந்து கொள்கின்றார் முஷரப். வணக்கம் முஷரப். வணக்கம் தன. தேசிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் அனைத்திலும் பிரதமருடைய பதவியேற்பு சம்பந்தமான விடயங்கள் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான உடன்பாடு, அதுபோல் தேசிய பட்டியல் விவரங்கள் நேற்றைய தினம் பிரதான கட்சிகள் இறுதியான பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது. அதுபோல் எதிர்கட்சி சம்பந்தமான சந்தேகங்கள், பல்வேறுபட்ட குழப்பங்கள் நிலவுகின்றது. இந்த விடயங்களை இன்றைய செய்தி பார்வையினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சுயாதீன செய்தி பார்வையில். முதலாவதாக நாங்கள் பிரதமருடைய பதவியேற்பு சம்பந்தமான விடயங்களை பார்க்கலாம். வீரகேசரியின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பதவியேற்றார் ரணில் விக்ரமசிங் எனும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நேற்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னிலையில் பதவியேற்றார். இந்த பதவியேற்பு நிகழ்வு 8வது பாராளுமன்றத்தின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னிலையில் சுபநேரமான காலை 10:13 அளவில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் என்ற தலைப்பில் அமைந்திருக்கின்றது. பிரதமராக பதவியேற்ற பின்னர் மத தலைவர்களின் ஆசீர்வாதத்தை ரணில் விக்ரமசிங்கே பெற்றுக்கொண்டார். அத்துடன் ஜனாதிபதியும் மத தலைவர்களின் ஆசையை பெறும் வகையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். பதவியேற்றதன் பின்னர் நிகழ்விற்கு வருகை தந்தவர்கள் கைலாக கொடுத்து ஜனாதிபதியும் பிரதமரும் வரவேற்றனர் என்று செய்திருக்கின்றது. நிகழ்வில் சமூக நீதிக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் மாதுலுவாவை சோபித்த தேரர், ஜாதிக ஹெலோர்மேயின் இணைத்தலைவர் அத்துரிய ரத்ன தேரர் உள்ளிட்ட மத தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதுபோல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அதுபோல குருநாகல் மாவட்ட வேட்பாளராக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் கலந்து கொண்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களுடைய பாரியார் கலந்து கொண்டிருந்தார். ஜெனரல் சரத் பொன்சேகா, ஃபீல்ட் மார்ஷல் ஜெனரல் சரத் பொன்சேகா கலந்து கொண்டிருந்தார். அதை தவிர தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த பதவியேற்பு நிகழ்வு மிக எளிமையாக ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றிருந்தது. நிச்சயமாக இந்த பதவியேற்பு நிகழ்வு உலகத்தை கவர்ந்த, உலகத்தை ஈர்த்த அல்லது உலகிலே பெரிதும் பேசப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லலாம். என்றால் 4வது முறையாகவும் ஒரு நாட்டினுடைய பிரதமராக ஒருவர் தெரிவு செய்யப்படுவது உலகிலேயே 2வது தடவையான ஒரு அம்சம் என்று சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற ஒரு நபர் குறித்தான எதிர்பார்ப்பு உலகம் முழுவதிலுமே அதிகமாக இருக்கின்றது. அவரை பொறுத்த அளவிலே சிறந்த கல்விமானாகவும் தெற்காசியாவிலேயே மூத்த அரசியல்வாதியாகவும் அவரை பார்க்கின்றார்கள். அத்தோடு ஒரு நாட்டை சிறந்த முறையில் நிர்வகிக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒருவர், அதே போன்று சொன்னதை செய்யக்கூடிய ஒரு தலைவர் என்பதாக எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய நட்பெயர்கள் உண்டு. எனவே இதன் அடிப்படையில் இந்த நாட்டிலே யுத்த நிறைவுக்கு பின்னரான பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியிலே இப்பொழுதும் ஒரு சுமூகமான ஒரு நிலையும், நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கின்ற நிலையில் இந்த நிலைமைக்கு மிக முக்கியமான ஒரு பிரதமராக அவர் தெரிவு செய்யப்பட்டதை உலகமே இன்று பார்த்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலமான ஒரு பெரியதொரு மாற்றம் எதிர்காலத்திலே இலங்கையில் ஏற்படும் என்பதான எதிர்பார்ப்பும் அரசியல் அவதானிகள் மத்தியில் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் நேற்று காலை 10:13 அளவிலே அவர் பதவியேற்பு செய்திருக்கின்றார். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பற்றி நாம் பார்க்கின்ற போது 1977ஆம் ஆண்டு பியகம தொகுதியிலே சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர். அவர் 1993ஆம் ஆண்டு, அதே போன்று 2001ஆம் ஆண்டு, அதே போன்று 2015ஆம் ஆண்டு இந்த மூன்று முறையும் பிரதமராக இருந்தார். இப்பொழுது 4வது முறையாக பிரதமராக இருக்கின்றார். சிறந்த கல்விமானாகவும் தெற்காசியாவிலே மூத்த அரசியல்வாதியாகவும் சிறந்த நிர்வாக கருதப்படுகின்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இந்த நாட்டிலே ஆட்சி புரிவதற்கான சிறந்த அவகாசம் இதற்கு முன்பதாக வழங்கப்படவில்லை. 4வது முறையாக அவர் பதவியேற்ற போதும் கூட இதற்கு முன்னரான அவருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது 1993ஆம் ஆண்டு இவர் பதவியேற்று ஒரு வருடங்களுக்கும் அந்த பதவி கவிழ்க்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராகத்தான் அவர் இருந்தார். அதே போன்று 2001ஆம் ஆண்டு அவர் பதவியில் இருந்த போதும் கூட நிறைவேற்று தத்துவமுடைய ஜனாதிபதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சார்ந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார குமாரதுங்க இருந்தார். எனவே எம்முடைய நாட்டின் பாராளுமன்றத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அரசியல் யாப்பின் பிரகாரம் 1972ஆம் ஆண்டு ஜனாதிபதி என்பவர் நியமன ஜனாதிபதியாக இருந்தார். பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுபவர் அவர்தான் அதிகாரம் மிக்கவராக மக்களால் தெரிவு செய்யப்படுபவராக இருந்தார். ஆனால் 1978க்கு பிறகான காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற போது ஜனாதிபதி நிறைவேற்று தத்துவமுடையவர்களாகவும் பாராளுமன்றத்திலே பிரதம அமைச்சராக இருக்கின்ற பிரதம மந்திரி என்பவர்களுக்கு அத்தனை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே 2001ஆம் ஆண்டு ஜனாதிபதி அதிகாரம் மிக்க ஒருவராக
வேறொரு கட்சியைச் சார்ந்த ஒருவர் இருக்கின்ற போதோ பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களால் சிறப்பான ஒரு பணியை செய்ய முடிந்ததா என்றால் அது கேள்விக்குரிய ஒரு விடயம் என்றுதான் சொல்ல வேண்டுமானால் யுத்த நிறுத்தம் உள்ளிட்ட சில முக்கிய பணிகளை அவர் செய்து காண்பித்தார். இது நடக்கவே முடியாது என்பதான பல விடயங்களையும் அவர் நடத்தி காண்பித்தார் என்கின்ற நட்பெயர்கள் அவருக்கு உண்டு. இருந்தாலும் ஒரு பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இவரிடம் இருக்கின்றது என்று நம்பப்பட்ட போதும் கூட அதனை சிறப்புற செய்வதற்கான அவகாசம் இங்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதே போன்று மூன்றாவது முறையாக 2015 ஜனவரி 8 தேதி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டதன் பிற்பாடு நல்லாட்சியினுடைய முதல் பிரதம மந்திரியாக அவர் தெரிவு செய்யப்பட்டார். இந்த குறுகிய கால ஆட்சியின் போதும் கூட பல்வேறு செயற்திட்டங்களை அவர் நடாத்தி காண்பித்தார். குறிப்பாக சம்பள உயர்வு, அதே போன்று பொருட்களினுடைய விலை குறைப்பு உள்ளிட்ட விடயங்கள் எல்லாம் அவர் வாக்குறுதிகளாக சொல்கின்ற போது அதனை யாருமே பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. இது சாத்தியமற்ற ஒரு விடயம் என்பதாக சொன்னார்கள். குறிப்பாக நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கின்ற போது 2010 ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் இந்த சம்பள உயர்வை 10,000 ரூபாயாக அதிகரிப்போம் என்பதாக கூறிய போது கூட இது இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே திடீரென்று 10,000 ரூபாய் சம்பள உயர்வு சாத்தியமே இல்லாத ஒரு விடயம் என்பதாக எல்லோராலும் சொல்லப்பட்டது. இவ்வாறு சொல்லப்பட்ட ஒரு விடயத்தையும் கூட நிகழ்த்தி காண்பித்திருந்தார் இந்த 2015 ஒரு தற்காலிகமாக பிரதம மந்திரியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த குறுகிய கால பகுதிக்குள்ளே அவர் நடத்தி காண்பித்தார். உலகத் தலைவர்கள் அனைவரதும் செல்வாக்கை பெற்ற ஒருவராக காணப்படுகின்றார். சர்வதேச ரீதியாக குறிப்பாக இந்த மேற்கு நாடுகளினுடைய ஒரு செல்லப்பிள்ளை என்று கூட சொல்லலாம். ஒரு விடயத்தை வெகு இயல்பாக சாதாரணமாக நடாத்தி முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம் இருக்கின்றது. குறிப்பாக ஐநாவிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்த குற்றம் தொடர்பாக மனித உரிமை பேரவை விடயங்களையும் மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்படவிருந்த அறிக்கையை செப்டம்பர் வரையிலும் இந்த குறுகிய கால பகுதிக்குள் பின்போட செய்த ஒரு சாதுரியம் அவரிடம் இருக்கின்றது. எனவே இலங்கையை பொறுத்தளவிலே நாம் எடுத்து பார்க்கின்ற போது இலங்கையை பல்வேறு பிரச்சனைகளை கொண்டது. யுத்தம் முடிவுற்ற போதும் கூட மழை நின்ற பின்னும் தூரல் இன்னும் முடியவில்லை என்பது மாதிரி பல்வேறு சர்வதேச விசாரணைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே பிரதம மந்திரியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதானது இலங்கைக்கு பாரிய அளவு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அத்தோடு சிறுபான்மை மக்கள், அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களாக இருந்தாலும், சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தலைவராகவும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பார்க்கப்படுகின்றார். இலங்கையிலே புரியோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு எட்டப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் எந்த தலைவரிடம் இருக்கின்றது என்றால் இப்பொழுது உருவாகி இருக்கின்ற இந்த சூழலின் காரணமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங் ஆகிய இருவருமே இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வினை பெற்றுத்தரக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் இந்த தற்காலிகமான ஆட்சியின் போதும் கூட அதனை மக்கள் மத்தியில் காண்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக நீண்டகால கோரிக்கைகளை வெகு இயல்பாக அவர்கள் நடாத்தி காண்பித்திருக்கின்றார்கள். ஒற்றையாட்சிக்குள் உச்சபட்ச அதிகாரம் மூலமாக தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு எட்டப்படும் என்பதான அவருடைய கருத்தையும் அவர் மீள வலியுறுத்தியிருக்கின்றார். நான் தேசம் பிளவுபடுவதை ஒருபோதும் தான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு விடயத்தையும் வலியுறுத்தியிருக்கின்றார். எனவே இந்த புதிய பிரதமரின் ஊடாக பல்வேறு நல்ல விடயங்கள் எதிர்காலத்தில் இலங்கையில் நடக்க இருக்கின்றது. குறிப்பாக பொருளாதார ரீதியான ஒரு பாரிய மாற்றம் இந்த புதிய ஆட்சியின் மூலம் ஏற்படும் என்பதான ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது தோன்றியிருக்கின்றது. எனவே நேற்றைய தினம் பதவியேற்பு விழா வந்து மிகவும் சுமூகமாக நடந்தது. உலகத் தலைவர்கள் பலரும் அவருக்கு பாராட்டு தெரிவித்ததையும் நாங்கள் பத்திரிகை செய்திகள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1977 முதல் பாராளுமன்றத்திற்கு தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினராகவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இருந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. முஷரஃப், அதேவேளை இம்முறை பதவியேற்றதன் பின் அவர் முன்னால் இருக்கின்ற சவால்கள் மிகப்பாரிய சவால்களாக, அடுத்த இலங்கையின் தலைமுறையை வழிநடத்தப் போகின்ற சவால்களாக இருக்கப் போகின்றது. அடுத்த 60 திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகுக்கப்பட்ட திட்டம் எந்த அளவில் சாத்தியப்பட போகின்றது, அதை எவ்வாறு நடத்தி முடிக்கப் போகின்றார், ஏனைய கட்சிகளை அதுபோல சர்வதேசத்தை இவ்வாறு சமாளித்து இலங்கை அபிவிருத்தியை நோக்கி பயணிக்க செய்ய போகின்றார் என்ற ஒரு கேள்விக்குறி எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்குரிய விடை எவ்வாறு அமையப் போகின்றது என்று எதிர்வரும் காலகட்டத்தில் தனராஜ் ஒரு விடயம் சொல்லியாக வேண்டும். அதாவது குறிப்பாக நான் சொன்னதற்கு அமைவாக 77 பிறகு பாராளுமன்றத்திலே முதன்மையான ஒரு அந்தஸ்து பிரதமருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த புதிய ஆட்சி வந்ததன் பிற்பாடு 19 திருத்தத்தின் ஊடாக பிரதமருக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் என்று கூறிய இந்த ஜனாதிபதியுமே அதை ஒழிக்க முன்வரவில்லை. ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய அதிகாரங்களை குறைத்தார், தன்னுடைய பதவி காலத்தை குறைத்தார். 2 மேல் பதவியில் போட்டியிட மாட்டேன் என்பதாக எல்லாம் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையிலே 19 திருத்தத்தின் ஊடாக ஓரளவு பாராளுமன்றத்திற்கு இப்பொழுது
ஒற்றுமை தத்துவம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த நிரந்தர ஆட்சி அமைப்பதன் ஊடாக 19 திருத்தத்தில் மேலும் பல விடயங்களையும் வியாபித்து விஸ்தரிக்க செய்து ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகார தத்துவத்தை குறைத்து பாராளுமன்றத்துக்கு முதன்மை அந்தஸ்து வழங்குவது என்கின்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு விடயம் இந்த அரசுகளே ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் மிகவும் பலம் மிக்க ஒரு பிரதமராக நீண்ட பல வருடங்கள் பல தசாப்தங்களுக்கு பிறகு ஒரு வந்த ஒரு பிரதமர் என்கின்ற ஒரு பெருமையும் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு சாரும். அதே நேரத்தில் அத்தகைய அதிகாரங்கள் வழங்கப்படுகின்ற போது இந்த நாட்டை சிறப்பாக கட்டியெழுப்பக்கூடிய ஆற்றல் படைத்த ஒருவராக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் காணப்படுகின்றார். எனவே நிச்சயமாக இது ஒரு பாரியதொரு மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இலங்கைக்கு பெற்றுத்தரும் என்பதாகத்தான் அரசியல் அவதானிகள் எதிர்பார்க்கிறார்கள். இதேவேளை நேற்றைய பதவியேற்பின் பின்னர் அதே வைபவத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அதன் பிரதான செய்திகளை பிரதான தேசிய பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி அந்த செய்தி இவ்வாறு தந்திருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2 தேசிய அரசாங்கம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று கைச்சாத்திடப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கபீர் ஆஷிம் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக் ஆகியோர் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் பிரதமராக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றதன் பின்னர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது என்ற அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. வீரகேசரி அந்த ஒப்பந்தம் சம்பந்தமான விரிவான செய்தியை அதன் உள்பக்கத்தில் தந்திருக்கின்றது. தேசிய அரசாங்கம் 2 நீடிக்கும், மனித உரிமைகள் வலுப்படுத்த புதிய அரசியலமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்து. தேசிய அரசாங்க காலப்பகுதியில் கட்சி மாறல்களுக்கு இடமில்லை என்ற ஒரு முக்கியமான ஒரு கோடிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவ்வளையில் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களாக பொருளாதார அபிவிருத்தி, சுதந்திரத்தை உறுதிப்படுத்தல், ஊழலை ஒழித்தல், கல்வி மற்றும் சுகாதார மேம்பாடு, வெளிநாட்டு தொடர்புகள், பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகள், கலை மற்றும் கலாச்சார அபிவிருத்தி, இந்த விடயங்கள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இழக்கப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது இந்த ஆட்சி சிறப்பானது ஒரு ஆட்சியாக அமைவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்று நாம் சொல்லலாம். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சுதந்திர கட்சிக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தமானது புதியதொரு தேசத்தை 60 உருவாக்குவோம் என்கின்ற பிரதமரனுடைய கனவை நனவாக்குவதற்கு மிகவும் முதலாவது ஒரு வித்து நேற்றைய தினம் இடப்பட்டிருக்கின்றது என்று நான் சொல்ல வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கபீர் ஹாசிம், அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக் ஆகிய இருவருக்கும் இடையிலாக கைச்சாத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது குறிப்பாக ஜனநாயகம் மனித உரிமைகளை வலுப்படுத்தும் வகையிலான புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பாக இதிலே முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த தேர்தல் காலத்தின் போது அனைத்து கட்சிகளுமே புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் என்பதாக பிரதான கட்சிகள் தெரிவித்திருந்தன. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியும் கூட இதனை தெரிவித்திருந்தன. அதேபோன்று இந்த அரசாங்கமும் இதனை தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு பலம் பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு இருக்கின்றதா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயம். 1970களிலே ஒரு 3-2 பெருமாண்மை கிடைத்த போது சிறிமாவோ பண்டார நாயக்கர் 72 முதலாவது குடியரசு யாப்பினை உருவாக்கியிருந்தார். அதே போன்று 78 ஜேஆர் ஜெயவர்தன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது 3-2 நிலை, அவருக்கு 6-5 பெரும்பான்மை இருந்தது. எனவே அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி அவரும் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கியிருந்தார். இந்த அரசியல் அமைப்புகளை பெரும்பான்மையை கொண்டு உருவாக்குகின்ற போது தங்களுடைய ஆட்சியை எவ்வாறு கொண்டு செல்வது, தங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை எப்படி நிலைநிறுத்துவது என்பதில் தான் அரசியல் அமைப்பு உருவாக்கத்தில் இவர்கள் கவனம் செலுத்தினார்களே அல்லாமல் புதிய அரசியல் அமைப்பினூடாக இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வினை நாம் எப்படி ஏனும் கொடுத்து விட வேண்டும் என்பதாக யாராவது முனைந்திருந்தால் இந்த 3 மேலான பிரச்சினைகள் இந்த நாட்டிலே எழுந்திருக்கின்றது என்பதுதான் நிஜமான ஒரு விடயம். ஆனால் இப்பொழுது புதிதாக புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பாக பேசுகின்றார்கள். இதற்கு முன்பதாக நாம் ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால் 2010 அளவில் 3-2 பெருமாண்மை பலத்தோடு மீண்டும் பாராளுமன்றத்திலே ஒரு அதிகாரம் இருந்தது. அது நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது. ஆனால் அவர் அந்த 3-2 பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வினை காண்பதற்கான ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. மாறாக 18 திருத்தம் என்பதன் ஊடாக நல்லாட்சியை குளிதோண்டி புதைப்பதற்கான அம்சங்களை கொண்ட சுயாதீன ஆணை குழுக்களை இல்லாத ஒழிக்கின்ற தன்னுடைய அதிகாரத்தை மேலும் பலப்படுத்துகின்ற விடயங்களில் தான் அவர் ஈடுபட்டார். அது அவ்வாறு இருக்க இப்பொழுது 2010 மீண்டும் 15 மீண்டும் பேசப்படுகின்றது புதிய அரசியல் அமைப்பு உருவாக்குவது தொடர்பாக. ஆனால் இந்த 6 அல்லது குறிப்பிட்ட சில காலங்களுக்குள்ளோ இந்த புதிய அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் என்பது
மிக கடினமான ஒரு பணியாகத்தான் காணப்படும். அது அல்லாமல் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான முழு ஆதரவும் பாராளுமன்றத்தில் கிடைக்குமா என்பதும் கேள்விக்குறி. வரும் 106 ஆசனங்களை ஐக்கிய தேசிய கட்சி பெற்று மேலதிகமாக இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆதரவினை பெற்று ஆட்சி அமைக்கின்றது. இது 3-2 பெரும்பான்மைக்கு போதியதாக காணப்படும். ஏனென்றால் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்குள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் அனைவருமே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருக்கின்றார்களா என்பது கேள்விக்குறி. குறிப்பாக அதில் குறிப்பிட்ட சிலர் இணைந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் ஜனாதிபதியை நியமிக்க வேண்டும் என்கின்ற கோஷத்தை இன்றும் எழுப்பி வருகின்ற நிலையிலே பாராளுமன்றத்திலே இந்த நல்லாட்சிக்கு அல்லது இந்த தேசிய அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை சார்ந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் கணித்து எதிர்காலத்தில் தான் நாம் இது தொடர்பான முடிவினை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பல முக்கியமான அம்சங்களை நேற்றைய ஒப்பந்தத்தில் இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக சொல்கின்ற போது 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, வருமானத்தை அதிகரிப்பது, அதே போன்று ஏழைகளுக்கும் இந்த செல்வந்தர்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது என்பதான ஒரு விடயத்திலே மிகவும் முக்கியமான சில முயற்சிகளை மேற்கொள்வதற்கான விடயங்களை இங்கு உள்ளடக்கி இருக்கின்றார்கள். இன்று உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது முதலாளித்துவ பொருளாதாரமோ சோசியலிச பொருளாதாரமோ இல்லாத சமூக சந்தை பொருளாதாரம் என்கின்ற ஒரு புதிய பொருளாதார முறை தான் இன்று அனைத்து நாடுகளிலும் இருக்கின்றது. பல பேர் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த கம்யூனிசம் சம்பந்தமாக பேசுபவர்களாக இருக்கலாம் அல்லது முதலாளித்துவம் சம்பந்தமாக பேசுபவர்களாக இருக்கலாம். இந்த இரண்டு தரப்பினரும் இந்த ஒரு புதிய நடைமுறைக்குள் வந்திருக்கின்றார்கள். சமூக சந்தை பொருளாதாரம் என்று நடைமுறை ரீதியாக மிகவும் சாத்தியப்பாடுடைய ஒரு பொருளாதார முறையாக இந்த சமூக சந்தை பொருளாதார முறையை சொல்கிறார்கள். எனவே இதனூடாக ஒரு சிறந்த தீர்வினை எட்டுவது என்பதான ஒரு விடயத்தை இந்த ஒப்பந்தத்திலே உள்ளடக்கி இருக்கின்றார்கள். அதற்கு அமைவாக இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. 19 திருத்த சட்டத்திற்கு அமைவாக சுயாதீன ஆணைக்குழுக்களை காலம் தாழ்த்தாது நாங்கள் நியமிப்போம் என்பதான ஒரு ஒப்பந்தத்தையும் அதிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த தற்காலிக ஆட்சியின் போது 19 திருத்த சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்ட திருத்த சட்டத்திலே சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்ட போதும் கூட அதனை நியமிக்க முடியாத அளவுக்கான பல்வேறு குளறுபடிகள் இருந்தது. அதே போன்று அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட போதும் கூட 3 செவிலியன்களை இணைத்துக் கொள்வதா 7 செவிலியன்களை இணைத்துக் கொள்வதா என்பதான பல்வேறு பிரச்சனைகள் தோன்றி அந்த செவிலியன்களினுடைய பெயர்கள் முன்மொழியப்பட்ட போதும் கூட அது நடைமுறை சாத்தியத்திற்கு வரவில்லை. இப்பொழுது துரித கதியிலே இந்த ஆட்சியிலே நாங்கள் அத்தனை விடயங்களையும் நாம் மேற்கொள்வோம் என்பதான ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாராளுமன்றத்திற்கான நான் ஏற்கனவே சொன்னதற்கு அமைவாக 19 உள்ள ஏனைய அம்சங்களையும் நிறைவேற்றி பாராளுமன்றத்திற்கு முதன்மை தத்துவம் வழங்குவது, பிரதமருக்கான அதிகாரங்களை அதிகரிக்க செய்வது உள்ளிட்ட விடயங்கள் இந்த ஆட்சியிலே மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், 2 வருடங்களுக்கு இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும், 2 வருடங்களுக்கு மேலாக இருவருடைய இணக்கப்பாட்டிற்கு அமைவாக அதனை மேலும் நீட்டிக்க முடியும் என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த 2 வருட காலப்பகுதிக்குள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு யாருமே கட்சி தாவ முடியாது, அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதாக 2 கட்சிகளும் தீர்மானித்திருக்கின்றன. எனவே ஆக குறைந்தது 2 வருடங்களுக்கு ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு ஆட்சி இங்கே நடப்பதற்கான ஒரு சாத்தியப்பாடு நேற்றைய ஒப்பந்தத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்துச் சொல்லலாம். அத்தோடு இந்த ஊழல் ஒழிப்பு தொடர்பாகவும் சிறந்த விடயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழல் ஒழிப்பு பிரகடனத்துக்கு அமைவான சட்டங்களை இலங்கையில் உருவாக்குவது என்பதான ஒரு புதிய விடயத்தையும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கி இருக்கின்றார்கள். அதே போன்று இப்போ ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்ற FCID, அதே போன்று நிதி மோசடி பிரிவு உள்ளிட்ட பல்வேறு சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான அதிகாரத்தன்மைகளை கொடுத்து ஊழல் இல்லாத ஒரு தேசத்தை கட்டியெழுப்பதற்கான உத்தரவாதத்தையும் நேற்றைய உடன்படிக்கையில் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று தேசிய கணக்காய்வு சட்டம் மூலம், தகவல் அறியும் சட்டம் மூலம் என்பவையும் கூட கடந்த நல்லாட்சியின் போது கொண்டு வரப்படுவதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் கூட முழுமையாக அதனை நிறைவேற்ற முடியவில்லை. இப்பொழுது அதை உடனடியாக கொண்டு வருவது, தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது அனைவருக்குமே மிகச்சிறந்த ஒரு தீர்வாக அமையும், ஒரு சுதந்திரமாக நாடு ஆட்சி நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாக்கிவிடும், அதனையும் அவர்கள் உடனடியாக கொண்டு வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பொதுமக்கள் எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் கேள்வி கேட்கின்ற அதிகாரத்தையும் உரிமையும் கொண்டு வருவார்கள், அது கொண்டு வரப்படுகின்றது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு நாட்டினை பொறுத்த அளவிலே. அதே போன்று நீண்ட காலமாக கல்வி மற்றும் சுகாதாரத்துறை தொடர்பான குறைபாடுகள் சொல்லப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இதுவரை காலமும் கடந்த ஆட்சி காலத்தின் போது கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியாக 1.8% நிதியான தேசிய வருமானத்திலே ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த 1.8% நிதியை கொண்டும் கல்வியிலே எத்தகையதொரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்பதாக கல்வியலாளர்கள் பல போராட்டங்களை கடந்த ஆட்சி காலத்தின் மூலமாக நடத்தினார்கள். குறிப்பாக இன்று இந்த உலகளாவிய மாற்றத்திற்கு ஏற்ற விதத்திலே கல்வித்துறையை மேம்படுத்த வேண்டும், கல்வி சட்டத்தை உருவாக்க வேண்டும், கல்வியிலே பல்வேறு புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் கல்வி தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்று 1.8% என்கின்ற அந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக கல்வி தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கோ புதிய புதிய முயற்சிகளை புதிய புதிய விடயங்களை உள்வாங்குவதற்கு
போவதற்கான அவகாசமே இல்லை என்பதாக கல்வியலாளர்கள் மீண்டும் மீண்டும் போராட்டம் நடத்தினார்கள். கடந்த ஆட்சி காலத்தின் போது ஒரு பாதுகாப்பு ஒதுக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவோ பெரியதொரு சதவீதமாக இருந்தது. ஆனால் இந்த கல்விக்கான ஒதுக்கீடு என்பதை பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கடந்த 7வது ஜனாதிபதி தேர்தலின் போது 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு அம்சமாக கல்விக்கான ஒதுக்கீட்டை 6% அதிகரிப்பது என்பதான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துவது என்பதான ஒரு ஒப்பந்தத்தையும் நேற்று ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் கல்வி தொடர்பான ஒரு பாரிய மாற்றம் ஏற்படுவதற்கும் கல்வி சட்டங்களை உருவாக்கப்படுவதற்குமான முதல் விதையாக இது அமையும் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். அதேபோன்று இலவச கல்வி, இலவச சுகாதாரம் என்பவற்றின் மீதும் கூட பல்வேறு கவனம் செலுத்தப்படுகின்ற சுகாதாரத்திற்காக 3% நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்வது என்பதான ஒப்பந்தத்திலும் 2 பிரதான கட்சிகளும் நேற்று ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று 13ஆம் வகுப்போடும் பல்கலைக்கழகம் தெரிவாகாமல் வெறுமனே சமூகத்திற்குள்ளே விடப்படுகின்ற அவர்களுக்கான ஒரு மாற்று தீர்வாக சில தொழில்நுட்ப கல்விகள், ஏனைய கல்விகளையும் இங்கே உருவாக்குவது தொடர்பான விடயமும் நேற்றைய ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பான ஒரு விடயம் என்று நாம் சொல்லலாம். அதேபோன்று வெளிநாட்டுக் கொள்கைகள் என்று பார்க்கின்ற போது அணிசாரா வெளிநாட்டுக் கொள்கை ஒன்றை கடைபிடிப்பதன் மூலமாக உலகின் அனைத்து நாடுகளினுடைய நட்புறவையும் பேணுவது என்பதான ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கின்றார்கள். கடந்த ஆட்சி காலத்தின் போது நாம் பார்க்கின்ற போது இலங்கை மேற்கு நாடுகளோடு மிகவும் தூர நின்று தன்னுடைய அதிகாரத்தை மையப்படுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சீனாவோடு சீனா சார்பு அரசு என்று நாம் பார்க்கின்ற போது சீனாவிற்காக அயல் நாட்டை பகைக்கின்ற அளவிலும் கூட கடந்த காலத்தினுடைய வெளியுறவுக் கொள்கை காணப்பட்டது. எனவே அதனையும் நிவர்த்தி செய்வதான ஒரு விடயம் சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், பெண் பிரதிநிதித்துவம் என்ற ஒரு கோஷம் நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகின்றது. பெண் பிரதிநிதித்துவம் இலங்கையில் குறைவாக காணப்படுகின்றது. இலங்கையினுடைய மொத்த உற்பத்தியிலே பெண்களினுடைய பங்கு அதிகமாக காணப்படுகிறது. அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலும் பெண்களினுடைய பங்கு அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் பாராளுமன்றத்திலோ உள்ளூராட்சி மன்றங்களிலோ பெண்களினுடைய வகைப்பாகம் குறைவு என்பதான போராட்டங்கள் நிறையவே எடுக்கப்பட்டிருந்தன. இந்த நேற்றைய ஒப்பந்தத்திலும் கூட அது தொடர்பான ஒரு விடயம் கைச்சாத்திடப்பட்டதை நாங்கள் உண்மையாக வரவேற்றாக வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களில் 25% பெண்கள் இருப்பதற்கும் பாராளுமன்றத்தில் 15% பெண்கள் இருப்பதற்குமான ஒரு சட்டத்தை அரசியலமைப்பில் உள்வாங்குவது என்பதான ஒரு தீர்மானத்திற்கும் நேற்று வந்திருக்கின்றார்கள். மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயம். அதேபோன்று 2016 டிஎஸ் சேனநாயக்காவால் உருவாக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 70வது பூர்த்தியையும் SWRD பண்டார நாயக்காவினுடைய ஐக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 60வது பூர்த்தியையும் ஒன்றாக கொண்டாடுவது என்பதான ஒரு தீர்மானத்திற்கும் வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த தேசிய கட்சிகளுக்கு இடையிலான இணக்கப்பாட்டொன்றினூடாக சிறந்ததொரு நாட்டை கட்டியெழுப்பதற்கான சாத்தியப்பாடுகளை நேற்றைய ஒப்பந்தத்தினூடாக இவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் தன்ராஜ் நாம் கூற வேண்டும். அதேவேளை இந்த தேசிய அரசாங்கமானது கடந்த 100 நாள் வேலை திட்டத்தின் போதும் மேலோட்டம் பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது முஷரப். அந்த நாட்களில் பார்க்கின்ற போது ஏதாவது ஒரு விடயத்தை நிறைவேற்றுவதானால் அதற்கான மறைமுகமான சில எதிர்ப்புகளும் மறைமுகமான சில குளிபறிப்புகளும் மறைமுகமாக அவற்றை வரவிடாமல் செய்வதற்குமான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தது. ஆனால் அடுத்து வருகின்ற 2 ஆண்டுகளில் அவ்வாறான ஒரு தேசிய அரசாங்கம் அமையுமானால் மீண்டும் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாகவே அது அமையப்பெறும். ஆனால் இம்முறை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் ஒரு உறுதியான ஒரு ஒப்பந்தத்தினூடான தேசிய அரசாங்கத்தை அவர்கள் வெளியமைத்திருப்பது ஒரு நிரந்தரமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சியை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் நாங்கள் இந்த தேசிய அரசாங்கம் தொடர்பாக JVP-யினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற போது அதிகார பேராசையின் வெளிப்பாடே தற்போதைய தேசிய அரசாங்கம். JVP செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்த கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். 2 பிரதான கட்சிகளினதும் அதிகார பேராசையின் வெளிப்பாடே தேசிய அரசாங்கம் என தெரிவிக்கும் JVP-யின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இதன் மூலம் வடக்கு பிரச்சினைக்கு எந்தவிதமான தீர்வும் கிடைக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர மண்ணின் பொது தேர்தல் மக்கள் நிராகரித்து விட்டதனால் அக்கட்சி தோல்வி கண்டுவிட்டது. எனவே அவர் தோல்வி கண்ட கட்சியுடன் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியை தேசிய அரசாங்கம் அமைப்பதாவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர மணியும் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினது அரசியல் அதிகார பேராசையை வெளிப்பட்டுள்ளது எனவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ஆமாம், மக்கள் விடுதலை முன்னணியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது நிச்சயமாக எமது நாட்டிலே மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு கட்சியாக நாம் அதனை பார்க்கலாம். இடதுசாரி கொள்கை உள்ள ஒரு கட்சி அது. அந்த கட்சியினுடைய பங்கு நிச்சயமாக 7வது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் வருவதற்கும் அதேபோன்று இந்த பொது தேர்தலிலும் கூட ஒரு பாரியதொரு நிலைமை அரசியல் ரீதியான மாற்றம் ஏற்படுவதற்கும் அவர்கள் ஒரு காரணம் என்று சொல்லலாம். இருந்தபோதும் கூட மக்களினுடைய ஆணை அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இம்முறை கிடைக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். டில்வின் சில்வாவினுடைய கருத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது
அந்த கருத்தை நாம் அவ்வாறே 100% ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான ஒரு அடிப்படை இங்கே இல்லை. ஏனென்றால் தோற்ற ஒருவர்களை கொண்டு மீண்டும் ஆட்சி அமைப்பதனூடாக அதிகார ஆசையை இவர்கள் காண்பிக்கின்றார்கள் என்பதான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். எப்பொழுதுமே சொல்வார்கள், இந்த ஒயிட் அண்ட் பிளாக், பிளாக் அண்ட் ஒயிட்டாக நாம் எந்த தீர்மானத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இரண்டு பிரதான கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனைகளாக இருக்கலாம். ஒன்று மிகவும் இறுக்கமாக ஒன்று சேர்வது, இல்லை என்றால் ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து நிற்பது என்கின்ற ஒரு விடயத்திற்கு அப்பால் ஒரு இணக்கப்பாட்டு அரசியல் தான் இலங்கைக்கு எப்போதும் சரிவரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இந்த இணக்கப்பாட்டு அரசியலை சிங்கள மக்களோடு தமிழ் மக்களும், தமிழ் மக்களோடு முஸ்லீம் மக்களும், முஸ்லீம்களோடு சிங்களவர்கள் என்று இன ரீதியாக எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கின்றதோ, அதே போன்றுதான் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு இணக்கப்பாடு ஒன்றின் மூலமாகத்தான் இங்கே அனைத்து விடயத்தையும் சாத்தியப்படுத்த முடியும். குறிப்பாக கடந்த காலங்களிலும் கூட தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு எட்டுவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்கள் தோன்றின. குறிப்பாக இதே ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கால் மிக முக்கியமான தீர்வு பகுதிகள் வந்தபோது கூட இவர்கள் அதை கிழித்தெறிந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஏனென்றால் எதிர்கட்சியாகவே இருந்து கொண்டால் அது எதிர்த்து கொண்டே இருப்பது என்பதான ஒரு தீர்மானம் தான் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் இருக்கின்றது. அந்த இடத்திற்கு யார் வந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியை எதிர்த்து அரசியல் செய்கின்ற ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து எதிர்த்து கொண்டே இருந்தார்களே அல்லாமல் அடுத்த கட்டம் என்ன, இதற்கான ஒரு சரியான ஒரு தீர்வுக்கு வருவோம் என்று நினைக்கவில்லை. அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போதும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ எதிர்ப்பு அரசியலை மாத்திரமே செய்தார்களே அல்லாமல் ஒரு பிரச்சனை தீர்வுக்கான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படவே இல்லை. இத்தகையதொரு சூழ்நிலையில் இந்த நேற்றைய ஒப்பந்தம் என்பது ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நம்பிக்கையை யாருக்கு தர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை தன்ராசி நாம் கேட்க வேண்டும். இன்று தமிழர்களுக்கு தர வேண்டும், அது வட மாகாணத்திற்கு வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். கடந்த கால ஆட்சிகளின் போது இந்த நம்பிக்கை நிச்சயமாக ஏற்படவில்லை. 1994 மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டு புதியதொரு ஆட்சி மாற்றத்திற்காக கிட்டத்தட்ட 62% வாக்குகளை அள்ளி கொடுத்தார்கள் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுக்கு. எனவே மக்கள் அனைவரும் 1-2 வாக்களிப்பில் ஈடுபட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த போதும் கூட பின்னைய நாட்களில் அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை இங்கே இலங்கையில் இருந்தது. இத்தகையதொரு நிலைமை இப்பொழுது மீண்டும் வந்திருக்கின்றது. வடமாகாண தேர்தல் முடிவுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போதும் அடிப்படைவாதம் பேசுபவர்கள் அல்லது ஒரு பிரச்சினைக்கான ஒரு தனி தேசியம் உள்ளிட்ட அல்லது தனி ஈழம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கின்ற மிகவும் தீவிரமான ஒரு போக்குடையவர்கள் அனைவருமே இப்பொழுது வீழ்த்தப்பட்டு ஒரு சுமூகமான நிலையிலே தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் இணைந்து இந்த ஆட்சியை இந்த நாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதான ஒரு விருப்பத்தை அனைத்து தரப்பினரும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தை எடுத்து பார்த்தாலும் கூட பொதுபல சேனா உள்ளிட்ட கட்சிகள் படுதோல்வி அடைந்திருக்கின்றன. அதே போன்று நாம் இப்பொழுது தமிழ் கட்சிகளை எடுத்து பார்க்கின்ற போதும் கூட தீவிரமாக இயங்கி வந்த தீவிரமாக பேசி வந்தவர்கள் எல்லோரும் தோல்வி கண்டிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது ஒரு மிதவாதமான ஒரு சிந்தனையோடு அனைவரோடும் அனுசரித்து நடக்கக்கூடிய கொள்கையோடும் இருக்கின்ற தலைவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தான் மக்கள் வழங்கியிருக்கின்ற சூழ்நிலையிலே நிச்சயமாக நேற்றைய ஒப்பந்தமானது இலங்கையிலே ஒரு சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு முதல் புள்ளியாக அமையும் என்பதைத்தான் அரசியல் அவதானிகள் கருதுகின்றார்கள். அந்த செய்திகளோடு நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு போகின்ற நேரம் முஷரஃப், நாங்கள் மற்றொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த தேசிய அரசாங்கம் சம்பந்தமாக பேசுகின்ற போது தேர்தல் பிரசார மேடைகளில் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த விடயம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது பிரசாரங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள் முதல் ஒவ்வொரு மேடைகளிலும் தெரிவித்த ஒரு விடயமாக தேசிய அரசாங்கம் பற்றிய கருத்து அமைந்திருந்தது. அதுபோல் எதிர்கட்சியினுடைய, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடைய தேர்தல் பிரசாரங்களை நாங்கள் அவற்றை காணக்கூடியதாக இருக்கவில்லை. அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சியினால் பெரும்பான்மை பெற்றுக்கொள்ள முடியாது, அவர்களால் தேசிய அரசாங்கம் அதனால் சொல்லப்படுகின்றது. நாங்கள் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வோம், பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷே வருவார், தேசிய அரசாங்கம் என்று பேச்சுக்கே இடமில்லை என்று. ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு விடயத்தில் உறுதியாக இருந்து இன்றைய அந்த தேசிய அரசாங்கத்தை கட்டியெழுப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் இருவருமே ஆரம்பம் முதலே தெரிவித்த ஒரு கருத்துக்களாக அந்த கருத்துக்கள் அமைந்திருந்தது. இந்த கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் முகமாக பல்வேறுபட்ட விடயங்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களால் முன்னெடுக்கப்பட்டமையை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு இணக்கப்பாட்டுடன் அரசியலுக்கு இரண்டு பிரதான கட்சிகளுடைய தலைவர்களும் வந்திருக்கின்ற நிலையில் அமையப்பட்டிருக்கின்ற இந்த தேசிய அரசாங்கம் எதிர்காலத்தில் இலங்கையின் சவால்களுக்கு பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். தேசிய பட்டியல் சம்பந்தமான செய்திகள் இருக்கின்றது. இரண்டு பிரதான கட்சிகளும் தேசிய பட்டியல் பற்றிய விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்த விடயம் தேசிய அரசாங்கம் ஒன்று அமையப்பெறுமானால் எதிர்கட்சி சம்பந்தமான ஒரு கேள்வி எழுகின்றது. எதிர்கட்சி சம்பந்தமாக இப்போதே பேச தொடங்கியிருக்கின்றார்கள்.
எதிர்க்கட்சி சம்பந்தமான கருத்துக்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சி வழங்கப்பட வேண்டும், எதிர்க்கட்சி தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்று வருகின்றது. அது சம்பந்தமான விடயங்களை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. சம்பந்தனே எதிர்க்கட்சி தலைவருக்கு தகுதியானவர். தேசிய அரசாங்கம் ஒன்றை முன்னெடுக்கும் நோக்கில் நாட்டின் பிரதான இரண்டு கட்சிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ள இச்சந்தர்ப்பத்தில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கப்பட வேண்டும் என கலாநிதி விக்ரமபாபு கருணாரத்ன தெரிவித்த கருத்தை வீரகேசரி பத்திரிகை வழங்கியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் கட்டுரை ஒன்றுண்டாகவும் இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. முஷரப், சாதாரணமாக இரண்டாவது பெரும்பான்மை பெறுகின்ற கட்சி எதிர்க்கட்சியாக வருவது வளமை. அந்த வகையில் தேசிய அரசாங்கம் ஒன்று அமையப்பெற்றிருக்கிற நிலையில் இந்த எதிர்க்கட்சி சம்பந்தமான கேள்விகளில் அடுத்து பெரும்பான்மை இருக்கின்ற 16 ஆசனங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட வேண்டும், எதிர்க்கட்சி வழங்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருக்கின்றது. கடந்த 100 நாள் அரசாங்கத்தின் போதும் கூட இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவராக நிமால் சிறிபால செய்யப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு ஒரு முறைப்பாடை வைத்திருந்தார்கள். அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற கட்சி எவ்வாறு எதிர்க்கட்சியாக அமைய முடியும் என்று அது 100 நாள் திட்டத்துக்கு பொருத்தமாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனை அவ்வளவாக பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் இம்முறை ஒரு அரசாங்கம் ஒரு பாராளுமன்றம் கூடுகின்ற போது இந்த எதிர்க்கட்சி என்ற ஒரு விடயம் மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கும். இப்போதே வாசுதேவ நாணயக்கார தெரிவித்த கருத்தை வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவி ஏற்க மகிந்த தயார் எனும் தலைப்பில் அன்சி தரப்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு மகிந்த ராஜபக்சே இணங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆட்சியின் ஆயுட்காலம் வெகு விரைவில் வீழ்ச்சியடைந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆட்சியை தேசிய அரசாங்கம் என்று கூற முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியின் வாளாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களால் நாட்டின் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்த கருத்துக்களை அந்த செய்தியில் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் ஒரு நீண்ட நாட்களுக்கு செல்ல முடியாத ஒரு அரசாங்கமாகவே அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை வீரகேசரி பத்திரிகையின் உள்பக்கத்தில் உதயம் கம்மம்பில தெரிவித்த ஒரு கருத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேசிய அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எதிர்க்கட்சிக்கு வரும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது, மக்கள் ஆணைக்கு எதிரானது என்கிறார் உதயம் கம்மம்பில எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தேசிய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த அணியைச் சேர்ந்த உதயம் கம்மம்பில இது மக்களின் ஆணையை மீறிய தீர்ப்பாகும் என குறிப்பிட்டிருக்கின்றார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உதய கம்மன்பில இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கொள்கைகளை மீறி இன்று தேசிய அரசு ஏற்படுத்தப்பட்டுள்ளது, இதனை நாம் ஏற்க மாட்டோம், கடுமையாக எதிர்கொண்டோம். அத்துடன் தேசிய அரசாங்கம் என்பது மக்களின் ஆணையை மீறிய செயலாகும். இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் அதன் கொள்கைகளையும் எதிர்த்து போட்டியிட்டோம். ஆனால் அக்கட்சியைச் சேர்ந்த தேசிய அரசு அமைப்பது என்பது எமது அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானதாகும். அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இதனால் எதிர்க்கட்சிக்கு வரும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது நாட்டை பிரிவினைவாதத்துக்கு இட்டுச் செல்லும் ஆபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்து குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆகவே இப்போது இது மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிக்காது மௌனம் காக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இது சம்பந்தமான விடயங்கள் இன்றைய பத்திரிகையில் பிரதான இடங்களை பிடித்திருக்கின்றன. நிச்சயமாக தன்ராஜ், நீங்கள் வாசித்த இரண்டு செய்திகளிலே கேள்வியும் பதிலும் இருக்கிறது. குறிப்பாக வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு மஹிந்த ராஜபக்ச தயாராகிவிட்டார், அவர் ஒத்துக்கொண்டு விட்டார் என்பதான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் உதயகம்மன் அவர்கள் எதிர்த்து பேசுவது போல் ஒரு விடயத்தை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இங்கே தேசிய அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதன் ஊடாக எதிர்க்கட்சி தலைவருக்கு இன்று இருக்கின்ற பாராளுமன்றத்திலே மிக பொருத்தமானவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் தான் இருக்கின்றார் என்பதை அவர் மறைமுகமாக ஒத்துக்கொண்டிருப்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் பற்றி சொல்வதாக இருந்தால், கடந்த காலங்களிலே பாராளுமன்ற வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த வாசுதேவ நாணயக்காரருக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் ஒரு இடதுசாரி கொள்கை உடையவர். எனவே அவர் இந்த சிறுபான்மை மக்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் மிகச்சிறந்த ஒரு குரலாக இருந்த ஒருவராகத்தான் அவர் கடந்த காலங்களில் அடையாளம் காணப்பட்டார். ஆனால் இந்த கடந்த ஆட்சி காலத்தினுடைய வீழ்ச்சியின் பிறகு ஏற்பட்ட இந்த சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள், அதனை பார்க்கின்ற போது பல்வேறு விதத்திலும் அவர் வந்து விமர்சனத்துக்குரிய ஒரு நபராக மாறிவிட்டார். இப்பொழுதும் கூட மீண்டும் அதாவது முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுறுவதற்கு அவர்கள் எல்லோரும் இணைந்து மிகவும் அவரை வெற்றி பெறச் செய்த பாடுபட்டார்கள். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி தோல்வியுற்றார். அதற்கு பிறகு பிரதமராக கொண்டு வருவதற்கான பிரயத்தனத்தை மிகவும் கடுமையாக எடுத்தார்கள். அதிலும் தோல்வி கண்ட ஒரு சூழ்நிலை. இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக அவரை கொண்டு வருவதற்கான முஸ்தீபுகளை செய்து வருகின்றார்கள். அதே போன்று இந்த அரசாங்கம் நிலையில்லாத அரசாங்கம், இந்த அரசாங்கம் கலைந்துவிடும் என்பதான தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இலங்கையிலே உள்ள உலகம் முழுவதுமே கருத்து சுதந்திரத்திற்கு இடம் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தத்தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நாம் இந்த இடத்தில் மறுதலையாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இப்பொழுது பாராளுமன்றத்தை எடுத்து பார்க்கின்ற போது இப்பொழுது ஆட்சி அமைக்கப்பட இருப்பது தேசிய
அரசாங்கம், இந்த தேசிய அரசாங்கத்திலே ஐக்கிய தேசிய கட்சி, அதே போன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய பிரதான கட்சியாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்துதான் தேசிய அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேசிய அரசாங்கத்தில் நேற்றைய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதன் ஊடாக இப்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய ஏனைய பிரிவு, மஹிந்த பிரிவு இவ்வாறெல்லாம் இனிமேல் கூறுவதற்கான இடமில்லை. சட்ட ரீதியாக நாம் பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பிரதான கட்சி, அதே போன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஒரு பிரதான கூட்டமைப்பு. எனவே இவர்களுக்குள் இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் சேர்ந்து இப்பொழுதும் இந்த ஆட்சியின் பங்குதாரர்களாக இருக்கின்றதால் இதற்கு பகரமாக மூன்றாவது சக்தி தான் நிச்சயமாக ஒரு எதிர்கட்சி அந்தஸ்திலே வர முடியும். அப்படி பார்க்கின்ற போது எதிர்கட்சி தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒருவர், பெரும்பாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனையா அவர்கள் பொருத்தமானவர் என்பதான ஒரு கருத்து தான் சட்ட ரீதியான ஒரு முடிவாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற போது 1977 ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய காலத்திலே எதிர்கட்சி ஆசனத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்பட்ட போதும், அந்த நேரத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய எதிர்கட்சி தலைவராக அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் இருந்தார். அன்றைய காலகட்டத்திலே இந்த ஒரு சூழ்நிலை வந்ததன் மூலமாக பெரும்பான்மை இனத்தவரால் எதிர்கட்சி தலைவராக தொகுதிவாரி தேர்தல் முறையிலே வர முடியவில்லை என்பதற்காகத்தான் விகிதாசார தேர்தல் முறையையும் கூட ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே கிடைத்த ஒரு அந்தஸ்து இப்பொழுது மீண்டும் எங்கள் பாராளுமன்றத்திலே தமிழ் தலைவர் ஒருவர் எதிர்கட்சி தலைவராக உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. எனவே விகிதாசார தேர்தல் முறையாக இருந்தாலும் அத்தகைய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்பதை நாம் இங்கே நடைமுறை ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பெரும்பான்மைக்கு சாதகமான ஒரு விடயமாக மாறும் என்று கொண்டு வரப்பட்ட விகிதாசார தேர்தல் முறையிலும் கூட சிறுபான்மை பல்வேறு நன்மைகளை தான் கண்டது கடந்த காலங்களில். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்பொழுது இந்த தேர்தல் முடிவுகள் இப்படி இந்த தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி இருப்பதன் ஊடாக அதனுடைய எதிர்கட்சி தலைவராக நிச்சயமாக சம்பந்தனையா அவர்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியப்பாடுகள் உருவாகி இருக்கின்றன. தன்ராஜ், நீங்கள் சொன்னது போன்று அந்த இடைக்கால அரசிலே நிமல் சிறிபாலடி செல்வா எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியாது, ஒரு தேசிய அரசாங்கத்தில் இவர் எப்படி அரசாங்கத்தினுடைய பங்குதாரர்களாக இவருடைய கட்சி இருக்கின்ற போது இவர் எப்படி இருக்க முடியும் என்பதான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. சபாநாயகர் தான் முடிவினை அறிவிப்பேன் என்பதான ஒரு தேதியை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு இன்னும் ஒரு தேதியை கொடுத்து ஒரு சட்ட ரீதியான ஒரு விளக்கத்தை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த பாராளுமன்றத்திலே பல்வேறு முடிவுகள் வெறுமனே கூடி கலைகின்ற ஒரு பாராளுமன்றமாகத்தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்கின்ற அந்த இடைக்காலத்திலே காணப்பட்ட பாராளுமன்றம் அமைந்திருந்தது. அத்தகைய விடயங்கள் ஒன்றையும் இனிமேல் செய்துவிட முடியாது. குறிப்பாக சொல்வார்கள், ஒரு திரைப்படத்திற்கு முன்பதாக ஒரு ட்ரெய்லர் வெளிவரும் என்று. இந்த 7வது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான ஒரு ஆட்சிக்காலம் என்பது இப்பொழுது இருக்கின்ற நிரந்தர ஆட்சிக்காலத்திற்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் நாம் பார்க்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர் விடயமும் அன்று பேசப்பட்டது. அதே போன்று அன்று பேசப்பட்ட பல்வேறு விடயங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான விடயம், 19வது திருத்தச் சட்டத்தை பூர்ணமாக நிறைவேற்றுவது, 20வது திருத்தச் சட்டம் ஒன்றினூடாக தேர்தல் முறைமையை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் எல்லாம் அங்கே பேசப்பட்ட போதும் கூட முழுமையாக அதனை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இப்போ இந்த புதிய அரசாங்கத்திலே அவை அனைத்தும் முழுமையாக முடிக்கப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு கட்டாயம் இருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே முதலாவதாக பிரச்சினைக்கான தீர்வு காணப்பட வேண்டும், முதலாவது சபாநாயகரை நியமிக்க வேண்டும். பெரும்பாலும் கரு ஜெயசூரிய அவர்களை சபாநாயகராக நியமிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி பிரேரிக்கவிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அது அவ்வாறு நிறைவேற்றப்பட்டதன் பிற்பாடு எதிர்கட்சி தலைவர் யார் என்பதற்கான ஒரு தீர்வினை காண வேண்டும். அந்த தீர்வும் கூட கடைசியாக சபாநாயகர் வசம் செல்கின்றதோ தெரியாது. கடந்த முறை இருந்த சபாநாயகருக்கு போன்று இவரும் நான் அறிவிக்கின்றேன் என்று இழுத்தடிக்க முடியாது. இது நிரந்தர அரசு. எனவே இந்த நிரந்தர அரசிலே சட்ட ரீதியாக நாம் பார்க்கின்ற போது பாராளுமன்றத்திலே இரண்டு பிரதான கட்சிகள் இணைந்து தேசிய கட்சியை உருவாக்கி இருக்கின்ற சூழ்நிலையில் மூன்றாவது பிரதான கட்சியாக 16 ஆசனங்களோடு இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஒருவர் தான் எதிர்கட்சி தலைவராக வர முடியும் என்பதான அந்த சட்ட ஏற்பாட்டிற்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்பதையும் நாம் பொறுத்திருந்தால் எதிர்கட்சி தலைவர் பதவியை மகிந்த ஏற்க தயார் என வாசுதேவன் ஆணையக்கார தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அதற்கான ஒப்புதலை வழங்கவில்லை என்பதிலும் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க விருப்பமில்லை என அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இணையதளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய பட்டியல் சம்பந்தமான விடயங்களை பார்க்கலாம். 2 பிரதான கட்சிகளுடைய தேசிய பட்டியல் விவரங்கள் வெளியிடுவது சற்று தாமதமாக இருந்த போதிலும் நேற்றைய தினம் 2 பிரதான கட்சிகளும் தேசிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஐக்கிய மக்கள் முன்னணியுடைய தேசிய பட்டியலை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் இனிய பத்திரிகைகளிலும் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கஜன், டிலான், விஜயமுனி, சமரசிங்கே, எஸ்பி, திலாங்கா, இஸ்புல்லா, ஃபௌசி, ஃபைசர் முஸ்தபா உள்ளிட்ட 12 ஐக்கிய மக்கள் சுந்தரமணியின் தேசிய பட்டியல் நியமனம், 12 பேர் நியமனம் என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் யாழ் அமைப்பாளர் அங்கஜன் ராமநாதன், முன்னாள் எம்பிக்களான டிலான் பெரேரா, விஜித் விஜயமுனி சோய்சா, மஹிந்த சமரசிங்க, எஸ்பி திசாநாயக்க உள்ளிட்ட 12 பேர் ஐக்கிய மக்கள் சுந்தரமணியின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த
தோல்வியுற்றவர்களுக்கான வாய்ப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. 12 ஆசனங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஆசனங்களை பெற்றுக்கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர மணி தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை நேற்று வெளியிட்டது. அந்த விவரம் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. சரத் தமனுகம, டிலான் பெரேரா, விஜித் விஜயமுனி சரிசா, எஸ்பி திசாநாயக்கம், மகிந்த சமரசிங்க, லக்ஷ்மண் யாப்பா, அபயவர்தன, திலாங்க சுமதிபால, அங்கஜன் ராமநாதன், எம்எல்ஏ இஸ்புல்லா, மலிக் ஜெயதிலக்கா, ஃபைசர் முஸ்தபா, ஏஎச்எம் ஃபவுசி ஆகியோர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 7 பேர் இம்முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல ஐக்கிய தேசிய கட்சியுடைய தேசிய பட்டியல் விவரங்கள் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. மலிக் கரு, சுவாமிநாதன், ரத்னதீரர், நவவி, திலக் மாரப்பன் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலில் எனது பெயர் தரப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்களை பார்க்கலாம். மலிக் சமரவிக்ரம, கரு ஜெயசூரிய, டி எம் சுவாமிநாதன், அத்ருலி ரத்னதீரர், ஏஎச்எம் நவவி, ஏஎச்எம் சல்மான், ஏஆர்ஏ ஆஃபீஸ் உள்ளிட்ட 13 பேர் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரகாரம் 13 தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்ற ஐக்கிய தேசிய கட்சி தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் விவரங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்பியுள்ளது. அதன்படி மலிக் சமரவிக்ரம, கரு ஜெயசூரிய, டிஎம் சுவாமிநாதன், அத்ருலிய ரத்னதீரர், கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன, திலக் மாரப்பன, பேராசிரியர் சிஏ மாரசிங்க, எம்கேடிஎஸ் குணவர்தன, அனோமா கமகே, ஸ்ரீநாள்டி மேல் ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் ஏஎச் நவவி நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பில் எம்எச்எம் சல்மான், ஏஆர் அபீஸ் ஆகியோர் தேசிய பட்டியல் எம்பிக்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இதேவேளையில் தேசிய பட்டியல் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை எந்தவித செய்திகளையும் தரவில்லை. தேசிய பட்டியல் நியமனம் வழங்கப்படவில்லை. வழக்கு செய்திகளில் அந்த செய்தி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் ஆசனத்தை இபிஆர்எல்எஃப் தலைமைக்கு வழங்குங்கள், வடமாகாண பொது அமைப்புகள் கோரிக்கை என்ற செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களாக பொது அமைப்புகள், அதுபோல சமூக அமைப்புகள், இவ்வாறான அமைப்புகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வலியுறுத்தி வருகின்றது. தேசிய பட்டியலை இவருக்கு வழங்குங்கள், அவருக்கு வழங்குங்கள் என்ற கொள்கை அடிப்படையிலான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதுபோல மற்றொரு தேசிய பட்டியல் விவரமான விடயத்தை வீரகேசி பத்திரிகையின் உள்பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீரங்கா, பிரபாகணேசன், பீரிஸ், டிகியூ குணசேகர உட்பட 11 பேர் தேசிய பட்டியலில் இருந்து நிராகரிப்பு என்று செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேசிய பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்த ஜெய் ஸ்ரீரங்கா, பிரபாகணேசன், பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், டிகியூ குணசேகர, திஸ்ஸ விதாரண மற்றும் திஸ்ஸ அத்தநாயக உள்ளிட்ட 11 பேர் முன்னணியின் தேசிய பட்டியலிலிருந்து நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதே போல தேசிய பட்டியல் சம்பந்தமாக தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய கருத்தும் வீரகேசரி பத்திரிகையில் தரப்பட்டிருக்கின்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய கருத்தாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம், வேட்பாளர் நியமனத்தின் காரணமாக தேசிய பட்டியல் தமக்கு வழங்கப்படவில்லை எனவும், அதற்கு பதிலாகவே வேட்பாளர் நியமனம் வழங்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய காரணங்கள் அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய பட்டியல் நியமனத்துக்கு பதிலாகவே வேட்பாளர் நியமனங்கள் பெறப்பட்டன. தமிழ் முற்போக்கு கூட்டணி உப செயலாளர் சன் பிரபாகரன் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. புதிய பாராளுமன்றத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு தேசிய பட்டியல் நியமனம் இல்லை, அதற்கு பதிலாக மதுரை மாவட்டத்தில் அரவிந்தகுமாருக்கு வழங்கப்பட்ட வேட்பாளர் நியமனமும், கொழும்பு மாவட்டத்தில் சன் குகவர்தனுக்கு வழங்கப்பட்ட 2 வேட்பாளர் நியமனமும் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக தமது தேசிய பட்டியல் விடயம் சம்பந்தமான நியாயப்படுத்தலை தமிழ் முற்போக்கு கூட்டணி தெரிவித்திருக்கின்றது. நிச்சயமாக ஒரு தேசிய பட்டியல் ஏன் உருவாக்கப்படுகின்றது என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே 196 பேர் மக்கள் வாக்கு மூலமாக தெரிவு செய்யப்பட்ட போதும் கூட ஏனைய 29 பேரும் கல்விமான்களாக, புத்திசாலிகளாக வெளிநாட்டினுடைய பார்வையிலே இலங்கையினுடைய பாராளுமன்றமும் கல்விமான்கள், அறிவுஜீவிகள் நிறைந்த ஒரு பாராளுமன்றம் என்பதான ஒரு கணிப்பினை மேற்கொள்வதற்கும், இலங்கையை சரியான முறையிலே நிறைவான சட்டங்களை உருவாக்கி சிறந்த முறையில் நாட்டினை கொண்டு செல்வதற்குமான ஒரு வாய்ப்பினை புத்திஜீவிகள் ஊடாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசிய பட்டியல் உருவானது. பெரும்பாலும் இந்த கல்விமான்கள், புத்திஜீவிகள் மக்கள் தொடர்பற்றவர்களாக இருப்பதன் காரணமாக மக்கள் வாக்குகளை பெற்றவர்களால் தெரிவு செய்யப்பட முடியாது என்கின்ற ஒரு அடிப்படை நோக்கமும் கூட இந்த தேசிய பட்டியல் உருவாக்கத்தில் இருக்கின்றது. இருந்தபோதும் கூட இந்த தேசிய பட்டியல் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகின்றது என்று பார்த்தால், தேர்தலில் அவர்கள் வாக்கு கேட்டு தோல்வியுற்றவர்கள் மீண்டும் எப்படியேனும் பாராளுமன்றத்துக்கு நுழைவதற்கான ஒரு நுழைவாயிலாக இந்த தேசிய பட்டியலை பயன்படுத்துவதை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த தேசிய பட்டியல் நியமனமாக இந்த பொதுத் தேர்தலில் அதிகமாக பேசப்பட்டது. தேர்தல் ஆணையாளர் மிகவும் காட்டமாக சில விடயங்களை சொல்லியிருந்தார். அதாவது தேசிய பட்டியல்
பட்டியலிலே ஒவ்வொரு கட்சியாலும் வழங்கப்பட்ட பேர் பட்டியலில் உள்வாங்கப்பட்டவர்கள், அதே போன்று அந்த கட்சி சார்பாக போட்டியிட்டு தோல்வியுற்றவர்கள், இவர்கள் இருவரும் தான் தேசிய பட்டியல் மூலமாக நியமிக்கப்படலாம். புதிதாக யாரையுமே ஏற்றுக்கொள்ளவோ நியமிக்கவோ முடியாது என்கின்ற ஒரு கட்டாயத்தை அவர்கள் இந்த தேர்தலில் மிகவும் கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்தார். அதற்கமைவாக கடந்த தேர்தல் பிரசார மேடைகளிலும் கூட பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டன. சில சில ஊர்களுக்கு சென்று உங்களுக்கும் ஒரு தேர்தலில் நாங்கள் தேசிய பட்டியலை தருவோம் என்பதனூடாக வாக்குறுதிகளை அளித்து வாக்குகளை கேட்க முற்பட்ட சில தலைவர்களுக்கும் அது ஒரு பேரிடியாக அமைந்தது தேர்தல் ஆணையாளர்களுடைய இந்த தீர்மானமானது. எனவே அதனைத் தொடர்ந்து இந்த தேர்தல் காலங்களில் மாத்திரமல்லாமல் இன்று வரையிலும் கூட இந்த தேசிய பட்டியல் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியை நாம் பார்க்கின்ற போதும் ஐக்கிய தேசிய கட்சியிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார், தேர்தலிலே போட்டியிட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தோற்றவர்களுக்கு தேசிய பட்டியலில் இடமில்லை, அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்கின்ற ஒரு உத்தரவை அவர் தெரிவித்திருந்தார். உண்மையிலே நாம் சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையாளர்களுடைய கோரிக்கை ரீதியாக பார்க்கின்ற போதும் கூட தேர்தலிலே போட்டியிட்டு தோற்றவர்களுக்கு கொடுக்கலாம், அதே போன்று பட்டியலில் இருந்தவர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதாக சட்டம் சொன்ன போதும் கூட தர்மத்தின் அடிப்படையிலே பிரதமர் நடந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை இப்படி நாம் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது, எனவே தோற்றவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்பதாகத்தான் ஐக்கிய தேசிய கட்சி கூறி வந்தது. அதற்கமைவாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய பட்டியலை நாம் பார்க்கின்ற போதும் அதிலே ஏற்கனவே தனராஜ் சொன்ன அமைவாக அந்த 13 பேருடைய பட்டியலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அனைவருமே புதிதானவர்களாக காணப்படுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே வழங்கிய பட்டியலிலிருந்து சில பேருக்கு கொடுக்கப்படவில்லை, குறிப்பாக அசாத் சாலிக்கு வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு பெரியதொரு சர்ச்சையாக இப்பொழுது கிளம்பி இருக்கின்றது. கண்டி மாவட்டத்திலே அவர் ஐக்கிய தேசிய முன்னணி சார்பாக போட்டியிடுவதற்கு அவர் கூறப்பட்ட போதும் கூட அங்கே 2 முஸ்லீம்கள் தான் பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அதேபோன்று சுயேட்சையாக அவர் கேட்பதற்கும் அங்கே இடம் வழங்கப்படவில்லை. தேர்தல் காலத்தில் ஒரு சிறியதொரு குழப்பம் அங்கே தோன்றியது. கடைசியாக தேசிய பட்டியல் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டு இப்பொழுது அவருக்கு வழங்கப்படவில்லை என்பதும் தலைநகரிலே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்க்கின்ற போதும் அம்பாறை மாவட்டத்தை முதன்மைப்படுத்தியதாக, அதேபோன்று இலங்கையினுடைய முஸ்லீம் பிரதான கட்சிகள் என்று பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அதேபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இந்த 2 கட்சிகளினுடைய தேசிய பட்டியல் இப்பொழுது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு 2 தேசிய பட்டியல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பட்டியலூடாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே MHM சல்மான் அதேபோன்று ARA ஹபீஸ் ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் மேடைகளிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கியிருந்தது. அதற்கு அமைவாக அட்டாளச்சேனைக்கு ஒரு தேசிய பட்டியல் வழங்குவதாக சொல்லியிருந்தது. அதேபோன்று தேசிய பட்டியலிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய பட்டியலில் செயலாளர் ஹசன் அலி, அதேபோன்று சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் ஆகியோருடைய பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. இத்தகையதொரு சூழ்நிலையில் இப்பொழுது புதிதாக இருவருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அம்பாறை மாவட்டத்தை முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை ஏமாற்றிவிட்டது என்பதான கருத்துக்களை சில பேர் அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் விமர்சிப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தேசிய பட்டியலில் ஒரு பல்வேறு அனுபவத்தை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது. இதற்கு முன்பதாகவும் கூட நிரந்தரமாக இருவரை தீர்மானிப்பதிலே அந்த கட்சிக்குள் பல்வேறு பிரச்சனைகள் எழுவது வழக்கம். ஒவ்வொரு ஊரைச் சேர்ந்தவர்களும் தங்களுக்கு ஒரு உறுப்பினரை தர வேண்டும், தங்களுக்கு ஒரு உறுப்பினரை தர வேண்டும் என்பதாக கேட்டு அது ஒரு பல்வேறு குழப்ப நிலையை தோற்றுவிக்கின்ற போது தற்காலிகமாக ஒரு தேசிய பட்டியலில் உறுப்பினர்களை வழங்குவது அந்த கட்சி தலைமையை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். இதற்கு முன்பும் கூட புஷ்பகுமார் அதேபோன்று ஹுசைன் பைல் ஆகிய இருவரையும் நியமித்திருந்தார்கள். ஆனால் இந்த தற்காலிக நியமனம் என்பதும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக அந்த கட்சிக்கு இருந்திருக்கின்றது. குறிப்பாக புஷ்பகுமார் என்பவரை பதவி விலகுமாறு கோரி வேறொருவருக்கு நியமிக்க முற்பட்ட போது அவர் சொன்னதற்கு அமைவாக வாக்குறுதிக்கு அமைவாக பதவி விலகியிருந்தார். ஆனால் ஹுசைன் பைலா என்பவர் பதவி விலகாமல் அவர் எதிர்கட்சியிலும் போய் அமர்ந்திருந்த ஒரு சூழ்நிலையும் அனுபவத்தையும் கூட அந்த கட்சி பெற்றிருந்தது. எனவே இம்முறை இந்த தேசிய பட்டியலில் யாரை நியமிப்பது என்பதான குழப்பத்திற்கு ஒரு முடிவினை காண்பதற்கு முன்பதாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவராகத்தான் இந்த MHM சலீம் என்பவரையும் அதேபோன்று ARA ஹபீஸ் என்பவர் முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவருடைய சகோதரர், அவரையும் அவர் நியமித்திருக்கின்றார். இவர்கள் இருவரும் அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். குறிப்பாக இந்த MHM சல்மான் என்கின்ற சட்டத்தரணியும் கூட ஒருமுறை 2001 ஆண்டு என்று நினைக்கின்றேன் அந்த முறை அவர் 2 வாரங்களின் பின்னர் பதவி விலகுமாறு கூறிய போது பதவி விலகிய ஒருவர். எனவே அந்த நேர்மையின் அடிப்படையில் இவர்கள் இருவரையும் நியமித்ததன் ஊடாக இப்பொழுது அவர் புதியதொரு நிரந்தர நியமனத்திற்கு முன்பான ஒரு தற்காலிக நியமனமாகத்தான் இதனை வழங்கியிருக்கின்றார். இதே நேரத்தில் நாம் இந்த இவ்விருவரையும் எடுத்து பார்க்கின்ற போது இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இவ்விருவரையும் தவிர அந்த தேசிய பட்டியலில் இருந்த முஸ்லீம் காங்கிரசினுடைய செயலாளர் ஹசன் அலி நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இல்லையா, அல்லது சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இல்லையா என்பதான கேள்விகளை எழுப்பினால் அது கூட ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கும். இந்த இடத்திலே முஸ்லீம் காங்கிரஸில் ஏற்பட போகின்ற பிரச்சனை எப்போது தொடங்கும் என்றால் இந்த நிரந்தர நியமனமாக அவர்
அந்த பாராளுமன்ற உறுப்பினரை வழங்குகின்ற போது யாருக்கு வழங்குகின்றார் என்பதிலிருந்தான் அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கத் தொடங்கும். குறிப்பாக அனைத்து மேடைகளிலும் வாக்குறுதி அளித்ததற்கு அமைவாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கினால் அது நிச்சயமாக அது வரவேற்புக்குரிய ஒரு விடயமாக மாறும். அதாவது அட்டாளச்சேனைக்கு வழங்கினால் அது ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விடயமாக மாறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதேபோன்றும் வேறு சிலரும் கூட எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். எனவே என்ன ஒரு முடிவை முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை எடுக்கப் போகின்றது என்பதை பொறுத்து இந்த தேசிய பட்டியல் ரீதியான பிரச்சனை இன்னும் சில காலங்களுக்கு நீட்டிக்கப்பட போகிறது என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே போன்று இறுதியாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை நாம் எடுத்து பார்க்கின்ற போதும் கூட அம்பாறை மாவட்டத்தில் முதன்முறையாக களமிறங்கி 33,000 வாக்குகளை பெற்ற போதும் கூட 1,600 வாக்குகள் வித்தியாசத்திலே ஒரு ஆசனத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை அதிலே காணப்பட்டது. இந்த அடிப்படையிலே அம்பாறை மாவட்டத்தில் யாரேனுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் அனைவரும் எதிர்பார்த்தார்கள். அதனுடைய தலைமை தேர்தல் காலங்களின் போது அந்த கட்சியின் செயலாளர் வயலஸ் ஹமீத், அதேபோன்று அந்த கட்சியிலே புதிதாக இணைந்து கொண்ட மாகாண சபை உறுப்பினர் ஜெமீல் ஆகியோரில் இருவருக்கும் வழங்குவது என்பதான உறுதிமொழியை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது புத்தள மாவட்டத்தைச் சேர்ந்த நவவி என்பவருக்கு வழங்கியிருப்பதனூடாக அம்பாறை மாவட்டத்தில் ஒரு அதிருப்தி அலை தோன்றியிருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதிலும் குறிப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் அவர்களுக்கும், அதேபோன்று அதனுடைய செயலாளர் ஹசன் அலி செயலாளர் வயலஸ் ஹமீத் அவர்களுக்கும் இடையிலே இப்பொழுது பாரிய மோதல் வெடிப்பு ஒன்று உருவாகியிருப்பதாகவும் நாங்கள் செய்திகள் வாயிலாக பார்க்க கிடைக்கிறது. இதே நேரத்தில் புத்தளம் நவவிக்கு கொடுக்கப்பட்டதும் ஒரு நியாயமான ஒரு விடயம் என்பதான ஒரு கருத்தும் அந்த கட்சியினே வேட்பாளர்களாக இருக்கின்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான நியமனமா அல்லது சுழற்சி முறையில் ஏனையவர்களுக்கும் வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமா என்பது இன்னும் தெளிவுபடுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் இன்னும் இந்த தேசிய பட்டியல் விவகாரம் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலும் வரும் காலத்திலும் பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இருக்கும் என்பதைத்தான் நாம் ஊகிக்க முடியும். இதேபோன்று பல்வேறு அனைத்து கட்சிகளிலும் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்குள் ஹிஸ்புல்லாவிற்கு தேசிய பட்டியல் வழங்கியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா 126 வாக்குகள் அதிக குறைவாக பெற்றதனால்தான் அந்த கட்சியை தேசிய பட்டியலிலே உறுப்புரிமையை இழந்திருந்தது. இப்பொழுது நேற்று அவருக்கு தேசிய பட்டியல் ஊடாக இடம் கொடுக்கப்பட்டதனூடாக காத்தாங்குடியிலே ஒரு பெரியதொரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கே ஒரு 11 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கின்ற அளவுக்கான ஒரு பாரிய ஒரு மோதல் ஏற்பட்டதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தேசிய பட்டியல் விவகாரம் மேலும் பல குழப்பங்களை தொடர்ந்தும் தோற்றுவிக்கின்ற ஒரு நிலைமையை தான் நாம் பார்க்கின்றோம். இது சம்பந்தமான விவரங்களை தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாளைய சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.